எல்லாருக்கும் உனக்கும் இன்னைக்கு நாம வித்தியாசமான கண்டென்ட் உள்ள வீடியோ எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். ஹெட்செட் போட்டு ரெடி ஆயிக்குங்க. ஐயோ, இந்த மேடம் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா எனக்கு ஏதேதோ தோணுதே. சரி, இவங்க ஆடுறத நம்ம டான்ஸ்னு நம்புவோம். மிஸ் இந்தியா பட்டத்தை வென்ற ஊர்வசி மேடம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஷர்ட்டு வேர்த்துருச்சு போல, அதனால டக்குன்னு கலட்டி வீசிட்டாங்க. அதை எவ்வளோ ஒருத்தே வீடியோ எடுத்து போட்டான். இப்படி தாங்க ஃபேமஸ் ஆனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த படம் முடிஞ்ச உடனே பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுலயே பிட்டு ஓட்டுவீங்களா? பிட்டே பிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது பிட்டுனா என்னன்ட்டு. சூப்பரா பிட் அடிக்கிறாங்க, பிட்டு காட்டிக்கிட்டே பிட் அடிக்கிறாங்க. அவங்க கையவே காலா மாத்திட்டாங்க, கால கைய மாத்திட்டாங்க. இந்த லெவலா யோகா பண்றதுக்கு நாமளும் கத்துக்கணுங்க. நினைச்சேன் சாரு விளையாண்டுகிட்டே இருக்காரு. யாராவது ஒருத்தர் வேகமாக நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது சிவப்பு கொடி காட்டி நிறுத்துவோம். மேடம் இப்போ வித்தியாசமாக ஏதோ பண்ணி நிறுத்துறாங்க போல. ஆக்சுவலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நாலு விதமாக அந்த தண்ணி பாக்கெட்டை பிரிச்சிருக்காங்க. ஹியர் தேர் ஆர் ஃபோர் டைப் ஆஃப் கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும் ஒருவேளை நாலு விதமான கேர்ள்ஸ் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வச்சிருப்பாங்களோ? என்ன மீனிங்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. மேடம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணலை சார். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஹெல்ப் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். ஹெல்ப் பண்ணுறேன் பேர் வழி என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்க. புரிஞ்சுக்கணும் சார்.